பதினைஞ்சு தொழிலாளர்களுக்கு 6 நாட்களுக்கான கூலி ரூபாய் 7200 எனில் 23 தொழிலாளர்களுக்கு 5 நாட்களுக்கு கூலி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 17/2/2019 கொஸ்டின்லயே போடலாம், நீங்களே பாருங்களேன். 5 5 3 5 5 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், 3 3 3 இந்த 7200 கூட அடிக்க போறேன், 72 அடிக்கலாம். 3 3 6 4 12 2400 வரும். மறுபடியும் இந்த 6 அடிக்கலாம், 6 6 4 6 24, ஸோ 400. இப்போ இருக்கிற நம்பர் ஒரு 400, உங்க 23 தான். ஸோ 23 4 பேருக்கலாம், 23 23 46 46 46 92 இன்க்ளூட் இந்த 2 0, ஸோ 9200 ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்க, நான் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல, எந்த வித ஸ்டெப்ஸும் போடல, கொஸ்டின் பேப்பர்லேயே அடிக்கலாம். இந்த மாதிரி மின்னல் வேகத்தில் நீங்களும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து மொத்தம் 10 செம் பார்க்க போகிறோம், நேர் மற்றும் எதிர் விகிதங்களில். இதில் 24/3/2019 கேட்டிருக்காங்க, 27/1/2019 கேட்டிருக்காங்க, 7th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் 73வது பேஜ் நம்பரில் இருக்குது, இதே 7th நியூ புக்கில் 73வது பேஜ் நம்பரில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது, 26/2/2020 லேட்டஸ்ட் குவெஸ்டனில் கேட்டிருக்காங்க, இது 17/2/2020 இதுவும் லேட்டஸ்ட் குவெஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17/2/2019 இதுவும் 2019 எல்லாமே பாருங்க, 2018 ஃபைனலாக டெட் எக்ஸாம் 2012. ஸோ எல்லாமே 2019 20 லேட்டஸ்ட் குவெஸ்டின் பிளஸ் நியூ புக்லன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எழுதுங்க. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4னா இருக்கட்டும், குரூப் 2னா இருக்கட்டும், மேக்ஸில் ஈஸியாக 25க்கு 25 வாங்குவது எளிது. வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தான் கெத்து அப்படின்ற சீரியஸில் 16வது கிளாஸ் பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 4-5 டாபிக் இருக்குதுங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். அதில் இப்போ நம்ம 30வது கொஷின் வந்தாச்சு, கரெக்டுங்களா? ஸோ இதில் 140 to 149 10 கொஷின் பார்க்க போகிறோம், சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி வாங்க சார், ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸ் 20 செம் நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ 15 14வது டேயில் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 2 கிளாஸ் தெளிவாக பார்த்தால டைரெக்டாக போக போகிறேங்க. போலாமா? ஃபஸ்ட்டு செம் பாருங்கள், என்ன செம் சொல்கிறாங்க. இது வந்து 24/3/2019 கேட்டிருக்காங்க, 6 ஆட்கள் ஒரு வேலையை 50 நாட்களில் முடிப்பார்கள், எனில் 10 ஆட்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி நான் மறுபடியும் ஒரு முறை ரீகால் கூட பண்ணிடுறேன், ஆட்கள் நாட்கள் நேரம் கொடுத்துருந்தா மேலே வச்சுக்கணும், வேலையை மட்டும் கீழே வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ ஆட்கள் தெளிவாக இருக்கு, 6 ஆட்கள். நான் கொஞ்சம் நவத்திக்கிட்டு, 6 ஆட்கள் 50 நாளில், அப்போ 54 இருக்கு. ஸோ நாட்களையும் மேலே தான் வைக்கணும். அதுக்கடுத்தது முடிப்பார்கள்னு சொல்லிட்டாங்க, அப்போது 6ஐயும் 50ஐயும் பெருக்கிக்கிட்டேன். வேலை இருக்குதான்னு பார்த்தா இல்லை, ஓகே, ஈக்குவல்ட்டு 10 ஆட்கள். சரி, எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4 தான் கேட்டிருக்காங்க, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம், கேட்குறாங்க, சரிங்களா? எனக்கு எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் வேணும்னா இங்கே இருக்கிற பெருக்கல்ல இருக்கிற இந்த 10 ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனால் என்னவாகும், வகுத்தலாக மாறிடும், கரெக்டாக? அப்போது 6 × 50 ÷ 10 = எக்ஸ். எப்போ இந்த ஸ்டெப்லாம் போடாதீங்க, உங்களுக்கு புரியத்துக்காக போட்டேன், சரிங்களா? மனசுலேயே போட்டுருணும். அப்போ இந்த 0க்கும் 0க்கும் கேன்சல், 6 × 30 ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. அடடடா, சூப்பர்பா, இதே மாதிரியே போனால் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் போலக்குதே, கண்டிப்பாக வாங்கிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம், அடுத்த சம் 2வது சம், 8 பேர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடித்தால் அதே அந்த வேலையை 24 பேர் டேஷ் நாட்களில் முடிப்பார்கள். எவ்வளோ பெரிய கஷ்டமான க்வெஸ்சன்,
ஸோ மறுபடியும் மறுபடியும் நல்லா புரிஞ்சிட்டு வாங்க. இது எட்டு பேருன்றது எதை குறிக்குது அப்படின்னு பாருங்கள். பேர்கள்னாவே அது வந்து இதுவும் குறிக்குது, ஆட்களை குறிக்குது. எட்டு பேருங்க, ஒம்பது பேருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அது ஆட்களை டைரெக்டாக குறிக்குது. அதனால எட்டு நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்தது 24 நாட்கள்னு சொல்கிறாங்க, அதை நாளில் வருது. அதாவது ஆட்களோ நேரமோ நாட்களோ வந்தால் மேலேயே தான் இருக்கணும், அவங்கள எப்பவுமே கீழே கொண்டு போகக்கூடாது. ஸோ வேலை மட்டும் வந்தால் கீழே போகணும். அப்போ இங்கே வேலையே இல்லை, கரெக்டா? எஸ், அதே வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 24 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இது எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிட்டேன், இங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ இந்த 24 பெருக்கல் இருக்குது, இதை ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் கொண்டு போனால் வகுத்துலாம் மாறிடும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்டெப் ஏற்றினால இந்த 24 இந்த 24 கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது 8 தான், அப்போ 8 ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்டுங்க, ஒரே செகண்ட். ஒரிஜினல் குவஸ்டின் 27/1/2019 கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது புது புக் 7th ஃபஸ்ட்டு டைமில் 73rd பேஜ் நம்பரில் இருக்குது. என்ன குவஸ்டின்? 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாட்களில் மேய்கின்றன. சூப்பர். 20 பசுக்கள் அதே புல் தரையை மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கிறது, இல்லை எடுத்துக்கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இப்போ பசுக்கள்ன்றது ஆட்களை குறியுது, கரெக்டா? அது வேலை கிடையாது, ஆமாம் இல்லையா? அப்போது 12 இங்கே வச்சுக்கிட்டேன், நாட்கள் டைரெக்டாக சொல்லியிருக்காங்க, அந்த 10 இங்கே வச்சுக்கிட்டேன், புரியுதுங்களா? ஈக்குவல்ட்டு நான் ஈக்குவல்ட்டு கீழே போடுறேன், சரிங்களா? இடம் இல்லை. 20 பசுக்கள் எத்தனை நாளில் மெய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நாளை கேட்டிருக்காங்க, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வேணும், இங்கே பெருக்கல்ல இருக்குது. அப்போ இந்த 20 பெருக்கல்ல இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனால் இங்கே வகுத்தல் இங்கே வந்துடும், கரெக்டா? அப்படியே பாருங்கள், அடிச்சு கொடுக்கலாம். ஸோ அடித்தா 0 கேன்சல், 1 2 6 2 12, அப்போ 6 ஆன்சர். என்னப்பா இது, ஸ்கூல் புக்லேயே இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீன் பிஸிலே அப்படி தான் கேட்குறாங்க. உங்களுக்கு தான் தெரில இந்த கணக்குமா ஈஸின்னு, கரெக்டா? ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், மேக்ஸில் 25 இல்லை 26 கூட வாங்கலாம், அவ்வளோ ஈஸியாக 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க. 20 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துருக்கலாம், யார் யார் எப்படி இப்படி எழுதுறாங்க அப்படின்றத மேக்ஸ். சரி, ஓகே, வாங்க அடுத்தது இந்த கொஸ்டின் தான். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் தான் இது. 4 தட்டாட்சியர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. ஓகே, மேலும் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த லைனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எப்போவுமே கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் ஆனால் அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மேலும் 2 தட்டாட்சியர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டால் அதே வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, தட்டாட்சியர்ன்றது அதை ஒரு வேலை செய்கிறவங்க, கரெக்டாக ஆசிரியர்னு சொல்கிறோம். ஸோ ஆசிரியர்ன்றது வேலையாக சொல்ல போகிறோம், இல்லை அது வந்து ஆசிரியர்ன்றது ஒரு மனுஷனை குறிக்கும். அதே மாதிரி தான் இங்கே தட்டாட்சியர்ன்றது அதே மனுஷனை தான் குறிக்கும், ஓகேங்களா? அப்போ 4 பேர் 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, கரெக்டாக? ஈக்குவல்ட்டு இப்போ அடுத்த லைனு நீங்கள் டைரெக்டாக கண்ணை முடிங்க ரெண்டுன்னு போட்டுக்கூடாது, மிகப்பெரிய தப்பாகி போயிடும். அவங்க சொல்கிற வேட முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பாருங்கள். மேலும் 2 தட்டாட்சியர்கள் கூடுதலாக சேர்க்கணுமா, ஆல்ரெடி 4 பேர் சேர்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டுருங்க, வீடு கட்டிருக்கும் போது 4 மேஸ்திரி வராங்க, 4 மேஸ்திரி 12 நாளில் முடிக்கணும்னு வேலை செஞ்சிட்ருக்காங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் குயிக்காக ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நாளைக்கு வரும்போது ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா கூட்டின்னு வந்து வேகமாக மூச்சு குத்துறோம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி 4 பேர் வேலை செஞ்சுங்க, அடிஷ்னலாக 2 பேர் வந்தாங்கன்னா 6 பேராக தானே மாறும், கரெக்டாக? அப்போ அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க, கூடுதலாக 2 தட்டாட்சியர்கள் சேர்த்துக்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி 4, 5, 6 பேர். இப்போ புரியுதுங்களா, தெளிவாக புரியுதா? லைனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், சரிங்களா? எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா? எஸ். அப்போது எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வேணும், இந்த 6ன்றது வந்து பெருக்கலாக இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனால் இங்கிட்டு வந்துடும் 6. ஸோ அடிச்சு கொடுக்கலாம், 1 6 6 2 6 12, 1 4 4 2 8, அவ்வளோதான். கொஸ்டின் படிக்கும் போதே சொல்லிடலாம், அதுதான் நான் இன்டர்வியூலே சொல்லியிருப்பேன், நீங்கள் அங்கேயே அடிக்கலாம், ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா. அவ்வளோ ஈஸியான கொஸ்டின், சரிங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 20 26/2/2020 இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குவஷன்,
ரொம்ப கடினமான கொஷின். ஆமாம், இந்த கொஷினால் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க தெரியுமா? மனசே கஷ்டமாக இருக்குதுங்க. வாங்க பார்க்கலாம். 9 சிலந்தைகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகின்றன. எனில் ஒரு சிலந்தை ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் என்னென்னது, ஆட்கள் நாட்கள் நேரம் கொடுத்துருந்தா மேலே வைங்க, வேலையை கொடுத்துருந்தா கீழே வைங்க, அவ்வளோதான் சரிங்களா. இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 9 சிலந்தை, சிலந்தைன்றது மனுஷ அதாவது ஆட்களை தான் குறிக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், 9 சிலந்தை இன்ட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். 9 வலையை, வலைன்றது எதை செய்யுது? இப்போ இதை பாருங்கள், உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். 9 மேஸ்திரி 9 செங்கலை 9 நாளில் கட்டுறாங்க. அடாடாடா, இப்போ அந்த 9 செங்கல்ன்றது எதை குறிக்கும் நீங்களே சொல்லுங்க, வேலையை தான் குறிக்கும். இப்போ இந்த சிலந்தை வந்து அங்கே ஒரு வலையை பின்னுது, அந்த வலை பின்னுறதுக்கு 9 வலையை பின்னுது 9 நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த 9 வலை என்பது வேலையை குறிக்கும், அதனால் 9 போட்டுக்கிட்டேன். இப்போ புரியுதுங்களா? அதுக்கடுத்தது 9 நாளில் முடியுதுன்னு சொல்கிறாங்க, நாள் எப்பவுமே மேலே தான் இருக்கணும், அதை இங்கே போட்டுக்கிட்டேன். தெளிவாக புரியுதா? ஈக்குவல்ட்டு. அடுத்தது என்ன ஸ்டெப்பு சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலந்தை ஒரு வலையை, அப்போ ஒரு வலைன்றது வேலையை குறிக்குது, கீழே வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. ஒரு வேலையை எத்தனை நாட்களில் பின்னும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், கொஷின் படிக்கும் போதே மனசுலேயே இந்த நம்பர்ஸை போட்டிங்கன்னா அசால்ட்டாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த 1 கேன்சல், இந்த 9 கேன்சல், இருக்கிறது 9 தான் ஆன்சர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க. ஆனால் இது அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், என்னவோ போங்க, இப்படி ஈஸியாகவா கேட்பீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்க சொல்லலாமா? வேணாம் வேணாம், இந்த வாட்டி நம்ம பாஸ் ஆகிட்டு அடுத்த வாட்டி நினப்பான்ட்டோம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் 6 சம். 12 ஆட்கள் 6 நாட்களில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 15 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார்கள்? சாரி ஓகேங்களா. ஓகே, இப்போ இதில் அழகாக வேலை வந்து தெளிவாகவே தெரியுது. ஏன்னா இதில் வந்து பாருங்கள், 12 பேர், 6 நாளில் 96 மீட்டர் நீளமுள்ள சவரம் கட்டி முடிகிறாங்க. நம்ம முதலேருந்தே மேஸ்திரி வச்சுன்னு போட்டிருந்தோம், இதில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ 12 மேஸ்திரி வராங்க, 6 நாளில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடிக்கிறாங்க. அப்போ இந்த 96ன்றது வேலையை குறிக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போது இதை வச்சு நம்ம போடலாமா? ஸோ 12 ஆட்கள் எத்தனை நாள், 6 நாட்கள், 6 தானே, எஸ், 6 நாட்களில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக புரியுதா? இதே மாதிரி அங்கேயும் ஃபுல் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். 15 ஆட்கள் ஓகே, 3 நாட்களில் ரைட்டு, எவ்வளோ நீள சுவரை கட்டி முடிப்பாங்க? அவ்வளோதாங்க, அவ்வளோதான் புரியுதா? இப்போ தெளிவாக வருதா பாருங்கள். அந்த வேலையை மட்டும் கீழே வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸி. இந்த மாதிரி வந்தால் நான் எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை வகுத்துக்கணும். நான் இருக்குதா மொதல் நாள் கிளாஸ் அதாவது 14 நாள் கிளாஸ்லேருந்தே சொல்லுங்கிறேன், அவ்வளோதான் ஈஸி. இப்போ அவ்வளோதான் ஞாபகம் வச்சுங்கிறீங்களா? வெரி குட். நான் சொல்கிறதுக்கு மாதிரி ஆன்சர் போட்டிங்க போலக்கா, என்ன ஸ்பீடுப்பா, சரி மின்னல் வேகத்துக்கு மின்னல் வேகம் போல இருக்குது. ஓகே ஓகே ஓகே, கூல் கூல், இப்போ போடலாம். ஸோ எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ வகுத்துக்கணும், மீதி ரெண்டுத்தையும் பெருக்கணும் கரெக்டாக. எஸ் ஒரு ஸ்டெப்பு போட்டுடலாம், உங்களுக்கு புரியத்துக்காக நான் போடுறேன். ஸோ 15 × 3, எஸ், 15 × 3 × 96, 96 தானே, எஸ், ஹோல் டிவைடட் பை, இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, அதுதான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன். எக்ஸுக்கு எதிர் சைடில் இருக்கிறது கிராஸா ஓகேவா, 12 × 6 அதை வகுத்துக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ 12 × 6 ஓகே, சுருக்கலாம். சுருக்க முடிஞ்ச அளவுக்கு கட்ட கட்ட கட்டணும் சுருக்கிடுவோம். 1 × 3 = 3 × 6 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 × 12 இங்கே பாருங்கள், 3 × 9 × 6 அவ்வளோதான் வந்துச்சு பாருங்க, வந்துருச்சு அவ்வளோதான் ஆன்சர். இப்போ வந்து சுருக்குவோம். ஸோ இதில் சுருக்குன்னா இதில் பாதி 1, அப்புறம் 32 பாதி 15 × 16 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. ஓகே, அடுத்தது 4 இருக்குங்க. ஸோ 1 × 4 நன்னாங்கு 16 ஓகேங்களா. எம்மா வாட்டி பாடிப்பேன் அப்படின்னு கேட்காதீங்க, ஈஸி தான், ஈஸி தான், ஸோ ஈஸி.
இப்போ எல்லாமே அடிபட்டாச்சு ஓகேங்களா. கையில் இருக்கிறது வந்து 15-ம் 4-ம் தான் இருக்குது. ஸோ 15-4 என்னங்க பாருங்க, 15 இருங்க கலர் மாற்றிக்கிறேன், 15-4 மீது எல்லாம் அடிபட்டுருச்சு. உங்களுக்கு இன்னும் வேகமாக அடிக்க தெரிஞ்ச அடிங்க, நான் சிம்பிளாக நம்பர் வச்சு அடிச்சிருக்கேன். 15-4 முறை போட்டால் 15-15 30-60. ஸோ 60 மீட்டர் சேவரம் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாருங்க ஆன்சர் வந்துடுச்சு, புரியுதுங்களா, ரொம்ப ஈஸி. அடிக்கிறதுக்கு தான் இப்போ டைம், அதையும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க ஈஸி சரிங்களா. ஓகே அடுத்த செம் பார்க்கலாம். அடுத்த செம் வந்து பார்த்தீங்கன்னா 17-2-2019 கேட்டிருக்காங்க. இதான் இன்ட்ரோவில் கொடுத்தேன், இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, நான் அடுத்த செம்முக்கு வந்துடுறேன் சரிங்களா. ஓகே அடுத்தது 8வது செம். 3 பேர் 168 மேலாடைகளை 14 நாட்களில் நெய்கிறார்கள், எனில் 8 பேர் 5 நாட்களில் எத்தனை மேலாடைகளை நெய்வார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெஸ் தைக்க போகிறாங்க, நெய்ய போகிறாங்கன்னா உருவாக்க போகிறாங்க சரிங்களா. ஓகே ஸோ அந்த இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வேலை எதுன்னு பாருங்க. வேலை வந்து 168 மேலாடைகள் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வச்சுங்க. அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 168. அப்போ இது ஆட்களையோ நாட்களையோ நேரத்தையோ குறிக்காது கரெக்டா. ஸோ அது வேலையை தான் குறிக்கும், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. சரி அப்போ ஃபுல் பண்ணலாமா, 3 பேர்ன்றது ஆட்களை குறிக்குது, 168 மேலாடைகளை 168 கீழே வச்சுக்கிட்டேன், அதுக்கடுத்தது 14 நாட்களில் முடிக்கிறாங்க பாருங்க, அப்படியே போட்டேன் ஈக்குவல் டு ரொம்ப ஈஸி. அடுத்தது 8 பேர் 5 நாளில் எத்தனை மேலாடைகளை நெய்வார்கள் அவ்வளோதான். அந்த கொஷின் படிக்கும் போதே கை வந்து வேகமாக இந்த மெத்தேடு கொண்டு வந்துடணும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூவை வகுத்துக்கணும், மீதி ரெண்டுத்தையும் பெருகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கரெக்டா. எஸ் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு போட்டுருவோம், 8 × 5 168 × 8 × 5 கரெக்டா, ஓல் டிவைட் பை 5 தானே. எஸ் எஸ் கரெக்ட். அடுத்தது 3 × 14 கீழே வந்துடும், 3 × 14 கீழே வந்துடும் அவ்வளோதாங்க. இப்போ இதை சுருகணும், சுருகுனா ஆன்சர். ஓகே உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் வச்சிடலாமா, பெருசாலாம் இல்லை, இதை சுருகி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 168 × 8 × 5 ஓல் டிவைட் பை 3 × 14 கடக்கடன்னு அடிக்கிறீங்க, கடக்கடன்னு அடித்து என்ன ஆன்சர் வருது அப்படின்றத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 90, 105, 200, 126, 160 டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடாடா நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 9வது சம், 6 பேர் 1 நாளைக்கு 8 மணி பாருங்க, மணி வந்துருக்குது ஓகேங்களா. ஸோ 8 மணி நேரம் வேலை செய்தால் செய்து 1 வாரத்திற்குள், இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய பேஸ் நான் என்னன்னு சொல்கிறேன், 1 வாரத்திற்குள் ₹8,400 சம்பாதிக்கிறார்கள், எனில் 9 பேர் 1 நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 1 வாரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்போவுமே இந்த நாட்கள் குறிப்பிடல இதில் சரிங்களா. ஸோ நாட்களுக்கு பதிலாக இங்கே 1 வாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 1 வாரம் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே 1 வாரம் கொடுத்துட்டு இங்கே நாட்களும் கொடுப்பாங்க, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பி விடுவோம் அப்படின்றதுக்காக. அப்படி கொடுத்தாங்கன்னா இங்கே 1 வாரத்தை நீங்கள் என்ன பண்ண, 7 வகுக்கணும் சரிங்களா. அது எப்படின்னு நான் சொல்கிறேன், பட் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க, இனி வரும் காலங்களில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. பட் இதில் 1 வாரம் 1 வாரம், 1 வருடம் 1 வருடம், 1 நாள் 1 நாள் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எதையுமே கேர் பண்ணிக்கவே வேணாம், ஈக்குவலாக இருந்தா சரிங்களா. ஓகே வாங்க பார்க்கலாம். இதில் 6 பேர் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 6 பேர் என்ன சொல்கிறாங்க, 1 நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்களா. அப்போ நேரத்தை குறிக்குது, நேரம்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மேலே தான் வச்சுக்கணும், அதுக்கு கீழே வைக்கவே கூடாது ஓகேங்களா. ஓல் டிவைட் பை இதில் என்ன சொல்கிறாங்க, 1 வாரத்தில் 8,400 சம்பாதிக்கிறாங்களா, 8,400 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 9 பேர் 1 நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்சிருச்சு சாமி. ஸோ இப்போது எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூவை வகுத்துக்கணும், மீதி நம்பரை பெருக்கணும், இவ்வளோதான் விஷயமே, கடகடன்னு போடலாம் சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டெப் எழுதலாம். ஸோ இந்த சம் நான் போடுறேன், 8,400 இங்கே பாருங்கள் எழுதிட்டுமா, 8,400 ×
ஒம்பது இன்ட்டு ஆறு, ஒம்பது இன்ட்டு ஆறு ஹோல் டிவைடட் பை, இங்கே எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஆறு இன்ட்டு எட்டுன்னு இருக்குது, ஆறு இன்ட்டு எட்டு, அவ்வளோதாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடிச்சிடலாமா? இந்த ஆறுக்கும் இந்த ஆறுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் பாதி நாலுன்னு வரும், 84 பாதி 42 அப்படின்னு வரும். ஸோ இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது, நான் கொண்டு வரேன், ஓகேங்களா, இப்படி அடிச்சுட்டு வரேன். அடுத்து இதில் பாதி 2 வரும், 42 பாதி 21 அப்படின்னு வரும், கரெக்டா? எஸ். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது, ஓகேங்களா? இப்போ என்கிட்ட கீழே இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, இங்க ஒரு 2 இருக்குது, இங்க ஒரு 9 இருக்குது, இங்க 1100 இருக்குது. 1100 பாதி எடுத்துட்டாவே நம்ம ரெண்டால் வகுப்பட்டுடலாம், சரிங்களா? ஸோ அப்போ பாதி என்ன, 1050, நல்லா கவனிங்க, 2100 பாதி தான் ரெண்டால் வகுக்குது, ஏன்னா கீழே 2 இருக்குது இல்லை. அப்போ நான் ரெண்டால் அடிக்க போகிறேன், 2100 பாதி 1050, பாருங்க முடிஞ்சிருச்சு, வர்க்கு முடிஞ்சிருச்சு. 1050 இன்ட்டு 9 இருக்குதுங்க, அந்த 9 இங்கே எழுதிடாச்சு, ஓகேங்களா? புரியுதா, தெளிவாக புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் இருங்க, ஐயோ கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன், இருங்க நான் பழைய இடத்துக்கு வந்துடுறேன், வந்துட்டேன். இப்போ 1050 கூட நல்லா கவனிக்கணும், 1050 கூட நான் என்ன பண்ண போகிறேன், 9 பெருக்கணும். ஐயா என்னால் 9 பெருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை 10 மாற்றிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1050 கூட 10 பெருக்குனா 10500 வரும், நல்ல மனசுலே போடலாம், ரொம்ப ஈஸி, பாருங்களேன், 10500 வரும், கரெக்டாக மனசுலே போடுங்க. 9 உங்களுக்கு பெருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க பெருக்குங்க, ஓகேங்களா? 10 பெருக்குன்னா ஒரு ஜீரோ அப்படியே சேர்த்துக்கிட்டீங்க, 10500. இந்த 10500 1050 போனால் எவ்வளோ, நல்லா யோசித்து பாருங்கள், 10500 1050 கழிச்சுங்க, ஏன்னா நான் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா சேர்த்து அந்த ஒரு நம்பரை கழிச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போது 10500 1050 போச்சுன்னா, முதல்ல 10500 1000 போச்சுன்னா 9500, ஒரு 50 போச்சுன்னா 450, அப்போ 9450 முடிஞ்சிச்சு சாமி, இதோ பாருங்கள் ஆன்சர், அவ்வளோதான், பாருங்கள் ரொம்ப ஈஸி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக போடலாம். நீங்கள் பெரிய 2 டிகிரி 3 டிகிரி பச்சு முஸ்ட்டுலாம் நினைக்காதீங்க, மார்க்கெட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்மளுடைய பிரதர் சிஸ்டர் எத்தனை பேரை விற்கிறாங்க, அவங்கள மாதிரி மனசுலே கால்குலேட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக 10th செம் பார்த்துடலாம். 10th செம் வந்து டெட் எக்ஸாம் 2012 கேட்டிருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 8 ஆண்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 28 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 12 ஆட்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஸோ இந்த சம்ல வந்து 3 வேலை கொடுத்துருக்காங்க, மூணுமே என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். ஆண்கள் சொல்கிறாங்க, அது ஆட்களை குறிக்குது. 9 மணி நேரம் சொல்கிறாங்க, அப்போ நேரத்தை குறிக்குது. 28 நாளில் முடிப்புன்னு சொல்கிறாங்க, அப்போ நாட்களை குறிக்குது. ஓகே, அப்போ வேலை இல்லை, நல்லா கவனிக்கணும், வேலை இல்லை, எல்லாமே மேலே தான் வரப்போகுது, சரிங்களா? அப்போ பாருங்கள், 8 ஆட்கள் யான்கள் 9 மணி நேரத்தில் 28 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஈக்குவல் போட்டு 12 ஆட்கள் நான் கீழே எழுதிகிறேன், 12 ஆட்கள் 7 மணி நேரம் வேலை செய்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ தேவை, எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த 7 12 பெருக்கல்ல இருக்குது, அதை ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாட பக்கம் போனால் வகுத்தலாம் ஆகிடும். அப்போ உங்கள் பாருங்களா, நான் இங்கே எழுதுறோம் பாருங்கள், டைரெக்டாக இங்கே வந்துருமா இந்த 2 வேல்யூ, கரெக்டாக? ஸோ எக்ஸ் வந்து இங்கே இருக்குது, கரெக்டாக, அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சுருகுனா ஆன்சருங்க, சுருகலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், 7 என்னப்பா அப்படின்னு கேட்டால் 28 வந்துடும், உங்கள் பாருங்கள் அடிச்சிடறேன், 1 7 4 28. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 6 வரப்போகுது, இதில் பாதி 2 இல்லை, 4 வாய்ப்பிலே போட்டுக்கலாம்ல, 1 நாள் நாளைக்கு முன்னாங்க 12 அப்படின்னு வந்துடும். ஸோ இதே நான் முடிச்சிடறேன், சரிங்களா? கொஞ்சம் குயிக்காக போட்டுடலாம், சரிங்களா? ஸோ 3, ஓகேங்களா? அடுத்தது இந்த 3 அடிக்கலாம், 1 3 3 3 3 9, அவ்வளோதாங்க, 8 3 24, கரெக்டாக இங்கே 8 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 8 3 24 ஆன்சர், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளாக நம்பரில் பருக்குங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பாருப்பா ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோமே அப்படின்னு தோணும், கண்டிப்பாகவே, ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் 30 40 நிமிஷம்லாம் போயிருக்கும், ஆனால் இந்த கிளாஸ் ஏன் சரி இவ்வளோ குயிக்காக வந்துச்சு, எல்லாமே ஈஸியான கணக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியான கணக்குன்னு சொல்லிட முடியாது. ஆல்ரெடி 2 கிளாஸில் நம்ம இந்த மெத்தேடை பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸியாக தோணுது,
ஒருவேளை இதை மொதல் நாள் கிளாஸில் கொடுத்துருந்தா இதுவும் லென்த்லி வீடியோவாக தான் போயிருக்கும். தெளிவாக புரியுதா? அதுக்கு தான் உங்களை கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் கணக்கு அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா. ஸோ நம்ம டெய்லியுமே 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸில் 10,000 மேற்பட்ட கொஸ்டின் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 6th புக்கில் தமிழ் புக்கில் புக் பேக் கொஸ்டின், 8th புக்கில் புக் பேக் கொஸ்டின் மேக்ஸ்க்கு வச்சுட்ருக்கோம். ஸோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னா அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கேன், அதாவது சிம்பிளாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். நான் நினச்சிக்கிறேன் என்ன பண்ணுறது, நம்மளே நம்மளை தேர்த்திக்கு வந்து தான் நம்ம கிளாஸ் நல்லா எடுக்கிறோம், உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு. நீங்கள் என்னென்ன திட்டுறீங்களோ அந்த திட்டத்தெல்லாம் கீழே கமாண்டில் வச்சு விடுங்க. எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.